பல்வேறு செய்திகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்ப்போம். சென்னை ஒட்டேரியில் உள்ள குடியிருப்பு பகுதியில் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் காவலன் செயலி குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பெண்கள் வெளியே செல்லும் போது எவ்வாறு உடை அணிந்து கொள்ள வேண்டும், பெண்கள் வெளியில் செல்லும் போது எந்த மாதிரியான பாதுகாப்பு வலயத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை பெண் காவலர்கள் வழங்கினர். பின்னர் பெண்கள் தங்கள் செல்போனில் காவலன் செயலியை பதிவிறக்கம் செய்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் குழந்தைகள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் சேலையூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் பொதுநல மருத்துவம், குழந்தைகள், மகளிர் மற்றும் கண் போன்றவை பொது நோய்கள் குறித்து பரிசோதனை செய்யப்பட்டு மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது. இந்த முகாமில் பெண்கள் பாதுகாப்பிற்காக அறிமுகம் செய்யப்பட்ட காவலன் செயலியை துணை ஆணையர் பிரபாகர் பொதுமக்களிடையே அறிமுகப்படுத்தி அதன் செயல்பாடுகள் குறித்து விளக்கம் அளித்தார். தூத்துக்குடியில் ஆசிரியர் ஒருவர் 2000 ஸ்கெட்ச் வண்ண பேனாக்களை கொண்டு கிறிஸ்துமஸ் குடில் அமைத்துள்ளார். தூத்துக்குடி பெரைரா தெருவை சேர்ந்த இஷோதர் பர்னாத் என்ற ஆசிரியர் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி சமுதாய அக்கறையுடன் கூடிய கருத்துக்களை பிரதிபலிக்கும் விதமாக குடில் அமைத்துள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மத நல்லிணக்கம், சமகால நாட்டு நடப்பு, கஜா புயல் பாதிப்பு ஆகியவற்றை பிரதிபலிக்கும் வகையில் இவர் அமைத்துள்ள கிறிஸ்துமஸ் குடில் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. தமிழ்நாடு கொசு ஒழிப்பு களப்பணியாளர் நலசங்கம் சார்பில் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்ட இந்த போராட்டத்தின் போது சம வேலைக்கு சம ஊதியம், பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை மீண்டும் பணியமர்த்த வேண்டும், தொழிலாளர்களுக்கு சீருடை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. தமிழ்நாடு கொசு ஒழிப்பு களப்பணி அரசாங்கம் சார்பாக திருச்சியில் மாபெரும் ஒருநாள் அடையாள உண்ணாவிரதம் நடைபெறுகிறது. இந்த உண்ணாவிரதம் திருச்சியில் சமீபத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள பணியாளர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி ஆண்டு முழுவதும் தொடர்ந்து வேலை வழங்கிட வேண்டும், களப்பணியாளர்களுக்கு அடையாள அட்டை வழங்கிட வேண்டும், களப்பணியாளர்கள் பணியில் இருக்கும்போது நாய் கடித்தாலோ இல்லை டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டு உயிரிழந்தாலோ அந்த பணியாளர்களுக்கு எந்த உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, அதனால் அந்த களப்பணியாளர்களுக்கு காப்பீட்டு திட்டத்தில் எங்களை சேர்த்து கொள்ள வேண்டும். பவானி சாகர் அடுத்த சத்தியமங்கலத்தில் மாருதி கார் ஒன்று எரிந்து சேதமடைந்தது. சத்தியமங்கலம் மலையடி புதூரை சேர்ந்த மணிகண்டன் என்பவருக்கு சொந்தமான மாருதி காரை மனோஜ்குமார் என்பவர் கோபி சாலையில் கேஸ் நிரப்பிக் கொண்டு வரும்போது திடீரென தீப்பிடித்தது. இதையடுத்து மனோஜ்குமார் மற்றும் அவரது நண்பர் ஆகியோர் உடனடியாக காரை விட்டு வெளியேறினர். தீ மலமெலவென பரவியதால் கார் முற்றிலும் சேதமடைந்தது. தகவல் அறிந்த நிகழ்விடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். சென்னை மாதவரம் அடுத்த பொன்னியம்மன் மேடு குலப்பன் குளத்தில் மரக்கன்றுகளிடம் விழா நடைபெற்றது. மாதவரம் குடியிருப்பு நலசங்கத்தின் கூட்டமைப்புடன் இணைந்து அரபிக் கல்லூரி மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் மரக்கன்றுகளை நட உதவி செய்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் மாதவரமூர்த்தி, குடியிருப்பு சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் நீலக்கண்ணன், மாதவரம் காவல் நிலைய ஆய்வாளர் கோபிநாத் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் சூலூர் அருகே அட்டைகுடன் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஏராளமான பொருட்கள் தீயில் எரிந்து நாசமானது. சூலூர் அடுத்த சோமனூரில் வேலுச்சாமி என்பவர் அட்டைகுடன் வைத்துள்ளார். இந்த குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. குடோனில் அட்டைகள், நூல், காடா துணிகள் இருந்ததால் தீ வேகமாக பரவி அருகில் இருந்த மாவு அரைக்கும் கடைக்கு பரவியது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட போராட்டத்திற்கு பின் தீயை அணைத்தனர். இதில் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சாம்பலானது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த கத்துமம்பட்டி போலீசார் தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். அதிமுக, தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக உயர்கல்வி அத்துறை அமைச்சர் அன்பழகன் பல்வேறு பகுதிகளில் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு மல்லாபுரம் கிராமத்தில் மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் கவிதா சரவணன் பஞ்சாயத்து ஒன்றியக்குழு தலைவர் பதவிக்கு போட்டியிடும் ப
பாஞ்சாலி கோபால் பஞ்சாயத்து தலைவர் பதவிக்கு போட்டியிடும் சதீஷ் உள்ளிட்டோரை ஆதரித்து அமைச்சர் கே பி அன்பழகன் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். இதில் மாவட்ட தேமுதிக செயலாளர் தம்பி ஜெய்சங்கர், பாலக்கோடு ஒன்றிய செயலாளர் விஜயசங்கர், காரிமங்கலம் ஒன்றிய செயலாளர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதேபோல் பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் ஊர்வலமாக சென்று வாக்கு சேகரித்தனர். அப்போது பேசிய அமைச்சர் அன்பழகன், அதிமுக கூட்டணியை மக்கள் ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மத்திய சென்னை கிழக்கு மாவட்டத்தில் தேசிய முற்போக்கு ஆட்டோ தொழிலாளர் சங்க கிளையின் தொழிற்சங்க பெயர்ப்பழகை திறந்து வைக்கப்பட்டது. சென்னையில் எழும்பூர் பகுதியில் 77வது வட்டத்தில் பட்டாளம் ஏரியாவில் மத்திய சென்னை தேசிய முற்போக்கு ஆட்டோ தொழிலாளர் சங்க கிளையின் தொழிற்சங்க பெயர்ப்பழகை திறந்து வைக்கப்பட்டது. ஆட்டோ தொழிலாளர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தேசிய முற்போக்கு தொழிற்சங்க பேரவை செயலாளர் ஜி காலிராஜன், துணை செயலாளர் பி வேணுரா, மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் விசாகராஜன் மற்றும் கழக நிர்வாகிகள், தொழிற்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த திருஞ்சாபுரம் ஒன்றியத்தில் வருகின்ற உள்ளாட்சித் தேர்தலில் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி திருஞ்சாபுரம் ஒன்றியத்தில் உள்ள மங்களம் ஒன்றிய குழு உறுப்பினர் அதிமுக வேட்பாளர் மரகத வள்ளி வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் அதிமுக மற்றும் பாமக, தேமுதிக, பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பெண்கள், தொண்டர்கள் கலந்து கொண்டு அதிமுகவின் சாதனைகளை விளக்கி இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிரமாக வாக்குகளை சேகரித்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே 500 பணத்துடன் தேவாலய வாசலில் கைக்குழந்தையை வைத்து சென்றவர் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காட்பாடி அடுத்த மேல்பாடி அருகே உள்ள எருக்கம்பட்டு கிராமத்தில் உள்ள தேவாலய வாசலில் 500 ரூபாய் பணம், பால் பொட்டி வைக்கப்பட்டு ஒரு குழந்தை அழுது கொண்டிருந்தது. இதை கண்ட அப்பகுதி மக்கள் மதபோதகர் உதவியுடன் குழந்தையை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் சிகிச்சைக்காக குழந்தையை வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் குழந்தையை விட்டு சென்றது யார் என்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்ட மறைமலை நகரில் சர்வதேச மனித உரிமை மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவு பதவியேற்பு விழா தமிழ்நாடு மனித உரிமை தடுப்பு பிரிவு தலைவர் கோபிநாத் தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய மாவட்ட நீதிபதி கணேசன், நாம் யாருக்கும் லஞ்சம் கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது என்று குறிக்கோள் மற்றும் உறுதியோடு இருந்தால் நாட்டில் ஊழலை நடைபெறாது என்றும், பெற்றோர்கள் குழந்தைகளின் பழக்க வழக்கங்களை கண்டித்து முறையாக வழி நடத்தினால் தவறான பாதைக்கு செல்ல மாட்டார்கள் என்றும் கூறினார். தருமபுரி மாவட்டம் சென்னை ஆவடி அருகே எலக்ட்ரிக் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 90 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. சென்னை ஆவடி காமராஜ் நகர் பகுதியைச் சேர்ந்த தர்மிஷான் சொந்தமாக எலக்ட்ரிக் கடை நடத்தி வந்துள்ளார். இவர் வழக்கம் போல் கடையை பூட்டிவிட்டு சென்ற நிலையில் நள்ளிரவில் மின்கசிவு காரணமாக திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. கடைக்குள் இருந்து வரும் புகையை கண்ட அக்கம் பக்கத்தில் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் JCP இயந்திரம் மூலம் ஷட்டரை உடைத்து நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் கடைகள் இருந்த சுமார் 90 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமானதாக கூறப்படுகிறது. மேலும் தீ விபத்து குறித்து ஆவடி காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு காரிமங்கலம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கேத்தன்கள்ளி முக்குளத்தில் வார்டு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் கரிமங்கலம் அதிமுக ஒன்றிய கழக செயலாளர் செல்வராஜ் கிறிஸ்தவ தேவாலயத்தில் கூட்டணி கட்சி தொண்டர்களுடன் வாக்குகளை சேகரித்தார். ஆலயத்தில் உள்ள பாதிரியாரிடம் ஆசி பெற்று தரிசனம் செய்து வந்த கிறிஸ்தவ பெண்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். இதில் கூட்டணி கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு முடிவடைகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நம்ம தொலைக்காட்சி, நமக்கான தொலைக்காட்சி.